ஃப்ரெண்ட்ஸ், ஏசி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம தமிழ்நாடு மாநில புவியியல் டாபிக்கோட சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த டாப்பிக்கோட கன்க்ளூஷன் தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இறக்குமதிகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயந்திர கருவிகள்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து சாதனங்கள், இயந்திர உபகரணங்கள், மின் சாதனம் இல்லாத இயந்திரங்கள், மின் சாதன பொருட்கள், மருந்து பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம், உரங்கள் மற்றும் சேர்த்தால், இது ஃபுல்லாகவே வந்து முக்கியமான இறக்குமதி பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டோட தமிழ்நாட்டோட முக்கிய துறைமுகங்களோட பங்களிப்போட சதவீதம் என்ன அப்படின்னா நியர்பை 11%. தமிழகத்தோட பரப்பு, மக்கள் தொகை, வளம், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி, இந்த அடிப்படையில் தான் ஒரு முக்கியமான மாநிலம் அப்படின்றது வந்து நம்மளுக்கே ரொம்ப தெளிவாகுது. நம்ம மாநிலத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழக அரசால் அப்பப்போ வந்து நிறைய சலுகைகள், திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. எல்லா துறையிலையுமே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத தான் நம்ம சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடர்கள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அது என்னடா தமிழ்நாட்டில் மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடர் அப்படின்னு பார்க்குறீங்களா, அதோட விளக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு தெரியாமல் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ நம்ம நடவடிக்கைகள் மூலமாக ஒரு பேர் அழிவு உருவாகுது அப்படின்னா அதைத்தான் வந்து மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அபாயகரமான பொருட்கள் யூஸ் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிவரக்கூடிய கசிவுகள், இது ஃபுல்லாகவே மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடர்கள் தான். தீ, அதுக்கப்புறமா நிலத்தடி நீர் மாசுபடுறது, போக்குவரத்து விபத்துகள், கட்டமைப்பு ஒழுங்காக பண்ணாததுனால பில்டிங் வந்து இடிஞ்சு விழுகிறது, சுரங்க விபத்து, குண்டு வெடிப்புகள், பயங்கரவாத நடவடிக்கைகள், இது ஃபுல்லாகவே வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் தான். தொழிலக துறை பேரிடர்கள், ஃபஸ்ட்டு வந்து தொழில்துறையில் என்னென்ன மாதிரியான பேரிடர்கள் நடக்குன்னு பார்க்க போகிறோம். தொழிலகங்களோட நிறுவனங்கள், அதாவது இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இவங்களுடைய கவனக்குறைவாலேயோ இல்லை ஒரு சில பொருட்களுடைய குவாலிட்டியோ இல்லை ஏதோ ஒரு குறைபாடால் நிகழக்கூடிய விபத்துகளை தான் தொழிலகத்துறை பேரிடர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம நாட்டோட தொழிலகத்துறை பேரழிவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மின் சாதன பொருட்கள் தான். மின் கசிவு வந்து ரொம்ப நாளாக நிறைய இடத்துல இருக்கிறதா நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அளவுக்கு அதிகமான வெப்பம், நீண்ட காலமாக பயன்படுத்தக்கூடிய மின் சாதன பொருட்கள், ரொம்ப தரம் குறைந்த குவாலிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய மின்சார உபகரணங்கள், இது ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால தொழிலகத்துறையில் வந்து அளவுக்கு அதிகமாக தீ விபத்துகள் வந்து இன்றைய நிலையில் வந்து உருவாகிட்டுருக்கு. மின்சாதன பொருட்களை வந்து நம்ம தப்பான முறையில் வந்து கையாளுறதுனாலையும் இந்த உயிரிழப்பு வந்து உருவாகுது. இதை தவிர வெடிக்கிறது, விஷவாயு கசிகிறது, இயந்திரங்களால் ஏற்படக்கூடிய மரணங்கள், காயங்கள், அதுக்கப்புறமா விபத்துகள், இது ஃபுல்லாகவே வந்து பிற வகை தொழில் பேரிடர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிவகாசி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்தியாவோட பட்டாசு உற்பத்தியோட தலைநகர், குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகாசி பட்டாசு, அது மட்டும் இல்லாமல் தீப்பெடி தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்க்கும்போது சிவகாசி, அது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இருக்கும். இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய விபத்துகளால் அடிக்கடி வந்து ஒரு பெரிய உயிர் சேதம் வந்து ஏற்படும். 2012 செப்டம்பர் 5 கூட ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து 40 தொழிலாளர்கள் வந்து இறந்து போனாங்க, 70 மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து காயமடைஞ்சாங்க. 2016 வருஷத்தில் கோயம்புத்தூரில் வந்து டயர் உருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நடந்த இன்னொரு பெரிய இன்சிடெண்ட் வந்து ரொம்பவே நம்ம தமிழ்நாட்டை புரட்டிப்பட்டதுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி தொழிலகங்களில் ஏற்படக்கூடிய தீ விபத்துகள், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இறப்புகளை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து பல வகையான நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்காங்க. இருந்தாலும் மக்களாகிய நம்ம அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான பேரிடர்களையும் துன்பங்களையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கூட்ட நெரிசல், ஒரு பெரிய அளவிலான இருக்கக்கூடிய மனித கூட்டம் அல்லது விலங்கு கூட்டம்னே சொல்லலாம், கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையில் ஒரே சமயத்தில் ஒரே திசையை நோக்கி எல்லாருமே ஓடுறதுனால உருவாகக்கூடியதான் கூட்ட நெரிசல்.
இதனால் உயிரிழப்பு ஏற்படுது, உடல் ஊனம் உருவாகுது. உதாரணமாக தமிழ்நாட்டில் துறையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தியம்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 2019 போன வருஷம் 21 ஏப்ரல் மாதம் வந்து ஒரு கோயில் திருவிழா வந்து நடந்தது. அங்கே வந்து படிக்காசு சடங்குன்னு சொல்லுவாங்க. இந்த படிக்காசு சடங்கில் 100 பக்தர் வந்து ஒரே நேரத்தில் திரண்டதுனால கூட்ட நெரிசலில் சிக்கியே 7 வந்து இறந்து போயிட்டாங்க, 10 வந்து காயமும் அடைஞ்சாங்க. இதுக்கு காரணம் வந்து யார்? மக்களாகிய நாம தான். நெக்ஸ்ட்டு வந்து இடர் தனித்தல். இடர் தனித்தல் அப்படின்றது வந்து மனுஷனோட உயிருக்கும் சரி நம்மளோட உடைமைகளுக்கும் சரி ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தொடர் நடவடிக்கைக்கு பேர் தான் இடர் தனித்தல். இயந்திரம் அது மட்டும் இல்லாமல் மின்சாதன பொருட்களை வந்து தொடர் பராமரிப்பு செய்கிறது மூலமாக இந்த மாதிரியான விபத்துகளை வந்து குறைக்கலாம். விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கணும். வேலை நேரங்களில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். இது ஃபுல்லாகவே பேரழிவுகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கான வழிகள். நெக்ஸ்ட்டு வந்து பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆடைகள். இப்போ ஒவ்வொரு வேலையை பார்க்குறவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஆடைகளை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பாதுகாப்பு உபகரணங்களையும் வந்து கொடுக்குறாங்க. இதை ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனை, அதாவது இந்த மாதிரி பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் வந்து கெடுதி. அதனால் அந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ கொரோனா இஷ்யூஸில் கூட இன்னும் சிலர் வந்து மாஸ்க் அணியாமல் தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறது, இயலாமை அப்படின்றத தான் நம்ம சொல்லணும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் மருத்துவ முகாம்களை நடத்தி ஒவ்வொரு, அதாவது அங்கே ஒரு தொழிலகங்களில் இருக்கக்கூடிய மக்களோட உடல்நிலையை வந்து நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆயுள் காப்பீடு திட்டத்தை வந்து ஏற்படுத்துறதுனால அவங்களுடைய வருங்கால வாழ்க்கையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். எதிர்பாராமல் அசம்பாவிதம் ஏதாவது நடந்தது அப்படின்னா ஊழியர்களுக்கு வந்து நட்பு உதவியுமே வந்து கொடுக்கணும். பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் வந்து 1077. கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீதிபதி. நெக்ஸ்ட்டு வந்து சாலை விபத்துகள் தான். இந்தியாவில் சாலை விபத்துகள் வந்து ரொம்ப அதிகமாக நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே இருக்குது. நாட்டில் வந்து சாலை விபத்துகளோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருக்கு அப்படின்னா நம்ம தமிழகத்துக்கு தான். சாலை போக்குவரத்து அதிகரிப்பு, அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள், போக்குவரத்து விதிகளை மீறக்கூடிய ஒரு நிலை, இந்த பிரச்சனைகள் தான் வந்து விபத்துகளுக்கு முக்கியமான ஒரு காரணம். 2013 வருஷத்தில் மட்டுமே நம்ம மாநிலத்தில் 14,504 விபத்துகள் நடந்திருக்கு. இதில் 15,563 வந்து உயிரிழந்திருக்காங்க. 2002 2012 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் இந்திய மாநிலத்தில் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் அதிக எண்ணிக்கை மூலமாக முதல் இடத்துல இருக்கிறது ஆல்வேஸ் நம்ம தான். மொத்த விபத்துகளில் 15% வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி அறிக்கையும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2017 எடுத்த ஒரு புள்ளிவரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாட்டில் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் வந்து மொத்தம் 147,913, இதில் 16,187 உயிரிழப்புகள் வந்து தமிழகத்தில் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2018 வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அபாய நேர்வு குறைப்பு, முன்பு எப்படி இருக்கணும் பின்பு எப்படி இருக்கணுன்றதான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ரொம்ப ஸ்பீடாக பைக் ஓட்டாமல் இருக்கிறது, கார் ஓட்டாமல் இருக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டுறதை தவிர்க்கிறது, ஹெல்மெட் போடுறது, சீட் பெல்ட் போட்டுக்கிறது, போக்குவரத்து விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறதும் ஃபுல்லாகவே வந்து நம்ம விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கான செயல்முறைகள். நடந்ததுக்கப்புறமா போலீஸ் இல்லை அப்படின்னா ஆம்புலன்ஸை நம்ம கூப்பிட்றது, மருத்துவ உதவி வந்து பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் விபத்து பற்றின சரியான தகவல்களை வந்து நம்ம பதிவு செய்கிறது. நோ ரிஸ்க் நோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபத்தை அறிந்தால் ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி அடிப்படை சாலை பாதுகாப்பு விதிகளை வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது சாலை நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது என்ன கலர் சிம்பிள்னால் நம்ம என்ன பண்ணணும், அதில் என்ன குறியீடுகள் வந்து சொல்கிறாங்க. இப்போ சிலருக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற குறி சிம்பிள் இருக்கும், ஆனால் வண்டியில் போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கிறது, ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது, நடக்கக்கூடியவங்களுக்கு துன்பம் இல்லாமல் நம்ம போகிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக் ஓட்டும் போதே கை நீட்டுறது, கால் நீட்டுறது அப்படின்ற மாதிரியான
செயல்முறைகளில் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது, வளைவுகளில் வந்து முந்தாமல் கவனமாக போகக்கூடிய நிலை, இது ஃபுல்லாகவே வந்து பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ். மக்கள் தொகை அது மட்டும் இல்லாமல் பொருளாதார போக்கில் ஏற்பட்ட அதிக மாற்றம் தான் வந்து இந்த பேரிடரோட எண்ணிக்கைக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து சூழலியல் அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப நிலை இது வந்து நம்மளுடைய மக்களை அளவுக்கு அதிகமான பேரிடருக்கு உட்படுத்தக்கூடிய நிலைகளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பைக் ஓட்டும் போது ஃபோன் பேசுகிறது, கார் ஓட்டும் போது ஃபோன் பேசுகிறது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது, இது ஃபுல்லாகவே வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட தகவல் தொழில்நுட்பத்தால் நம்ம படுற கஷ்டத்துக்கு வந்து எடுத்துக்காட்டுகள். மாநிலத்தோட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட எந்தெந்த மீட்பு படைகள் அது மட்டும் இல்லாமல் அமைப்புகள் வந்து சேர்ந்து செயல்படுறாங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. மாநில மற்றும் யூனியன் பிரதேச அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் இதோட தலைவர் வந்து முதலமைச்சர். நிவாரண பேரிடர் மேலாண்மை துறை, காவல்துறை, வனத்துறை, தீ மற்றும் குடிமையில பாதுகாப்பு சேவைகள், சுகாதார சேவைகள், போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை, உணவு மற்றும் வட்ட வளங்கள் துறை. மாவட்ட அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஹெட்டு வந்து கலெக்டர் தான், மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை, குடிமைப்பணி நிர்வாகம், உள்ளூர் காவல்துறை, குடிமை பாதுகாப்பு, தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள், ஊர்காவல் படை, உள்ளூர் சமூகம், அரசர் அமைப்பு மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள். இந்த வீடியோஸோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சது. இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நியூ டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.